எழுப்புதல் அக்கினியே எங்கள் வாஞ்சை. Praise the Lord. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆராதனையிலே ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஆமென். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 பரிசுத்தரே, பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 பரிசுத்தரே, 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 பரிசுத்தரே. பரலோக தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூலை மாதம் 4வது வாரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த வாரத்திலும் இந்த உயிர் தந்த இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களோடு சேர்ந்து வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. யூடிவி மூலமாய் ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய அபிஷேக வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, துதியின் வேலை கர்த்தர் ஆசீர்வதித்தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏந்தன் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடி நாம் எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நம்முடைய ஆண்டவர் பெரும் கண்மலையின் நிழலானவர், பெரும் காற்றுக்கும் உசலுக்கும் பாதுகாப்பவர். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரமசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ சிறகுகளின் நிழலில் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உயிருள்ள ஆராதனை உமக்கே என்ன உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எல்லாரும் சொல்லுவோம் என்ன உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே Hallelujah, hallelujah. Ella katra mahima paduthuma deva halalandara namo ora gadara moushiyandara namo niyandara nimaragala dinavala balama ora galavarandara moushala balama nilallavani vallava vaaku aaradava kiruvai nirendavare emakku stotram parshuthare emakku stotram harigariye emakku stotram nithiyare emakku stotram hallelujah naan katra nallavar endru solluven நீங்கள் எல்லாரும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வீர்கள் கர்த்தர் நல்லவர் தேவாதி தேவனை துதியுங்கள் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரை துதியுங்கள் நம்முடைய பாவங்களை மன்னித்தவரை துதியுங்கள் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தவரை துதியுங்கள் அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரை துதியுங்கள் பல்ரோக சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரை துதியுங்கள் இன்னமாய் மீண்டும் சேர்க்க மீண்டும் வருவேன் என்று சொன்னவரை துதியுங்கள் நம்மை இந்நாள் வரை பராமரித்தவரை துதியுங்கள் எல்லா ஆபத்து விபத்துகளுக்கு பாதுகாத்தவரை துதியுங்கள் நமக்கு நல்ல சுகம் தந்தவரை துதியுங்கள் நமக்கு சமாதானம் கொடுத்தவரை துதியுங்கள் நல்ல ஆலோசனை தந்து வழி நடத்தினவரை துதியுங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கினவரை துதியுங்கள் அவர் பிரசன்னத்தால் நம்மை அக மகிழ செய்தவரை துதியுங்கள் ஜெபத்தை கேட்பவரை துதியுங்கள் அவர் நம்முடைய பலன் அவர் நம்முடைய கேடகம் அவரை நம்பி வாழ்வதே நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் பாடலை பாடி அவரின் பலன் அவரின் கேடகம் அவரை தான் நம்பி இருந்து என்று சொல்லி பாடி அவரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமாக பலனும் என் கேடகமாம் உம்மைத்தான் நம்பியிருந்தேன் நீரன் பலனும் என் கேடகமாம் உம்மைத்தான் நம்பியிருந்தேன் சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜானிரே துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜானிரே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா
இழுத்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா இழுத்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பேன் சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா பூசித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா பூசித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை ஆடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே சேனைகளின் கர்த்தர் நான் என்று சொல்லுவேன் நீங்கள் பரிசுத்தர் என்று சொல்லுங்கள் ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வாழுவாமல் அதில் நான்
பற்றி கொள்ளுவே என் வாழ்வில் நீதான் எல்லாமே உன் சித்தம் என்னில் இருக்கும் வாழுவாமல் அதில் உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே என் வாழ்வில் நீதான் எல்லாமே ஆனந்தம் ஆனந்தம் உதன் சமூகம் ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றே ஆனந்தமானந்தம் ஒன்றன் சமூகம் ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றே உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை உம்மை நம்பாமல் உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை சிலுவை உயர்த்தாமல் உறக்கவே இல்லை உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை உம்மை நம்பாமல் நித்தியமில்லை செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றே நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றே அல்லேலூயா உமக்கு தாழே அல்லேலூயா ஆராதனை உமக்கு தாழே உந்தன் அன்பை எங்கும் சொல்லுவே நன்றி மறவாமல் என்றும் நடப்பே பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பே சாட்சியா என்றும் வாழ்வே உந்த நன்மை எங்கும் சொல்லுவே நன்றி மறவாமல் என்றும் நடப்பே பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பே என்றும் வாழ்வே உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தே உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் உபயோகியும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் உபயோகியும் உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் என்று பற்றி கொள்ளுவே
ஆரோக்கியம் மகிமைப்படுத்துகிறோம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே நாட்களிலேயும் அப்படி ஆராதிக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக ஜெப கிருபைகளாலே கர்த்தரை நிறைத்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். நடத்துங்கப்பா மகிமை 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 கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்ப விடுதலை உண்டாகிறது, இப்ப சுகம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். எந்த சூழ்நிலையில் உட்கார்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கின்றாயோ சூழ்நிலைகளை கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். அன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே ஆமென் சிறைச்சாலைக்குள் இருந்து கைகளை தட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தின போது சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்தது, அதனுடையதான ஆமென் அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள் எல்லாம் கலந்து போனது. கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு வலைய அற்புதத்தை கர்த்தர் இப்போது செய்வார். நல்ல ஆமையில நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம். சேர்ந்து ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, நாமம் வருவதாவது, ராஜ்யம் வருவதாவது, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை குற்றங்களை மன்னித்து சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உன்னுடையவைகளே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே வந்த உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோமாக. குறிப்பான ஒரு ரெண்டு அறிவிப்புகளை நான் இப்போது உங்கள் முன்பதாக வைக்கிறேன். ஒன்று, இந்த நாட்களிலே தொடர்ந்து சங்கிலி தொடர் ஜெபம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் ஆமென் போகிறது. அதற்காக உங்களுடைய பெயர்களை எந்த வாரத்தில் எந்த நாள் உங்களால் ஜெபிக்க முடியும், எந்த ஒரு ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நபர் அல்லது ஒரு குழு எப்படியாக நாம் ஒரு திட்டத்தினால் ஜெபித்து வருகிறோம். இதற்கு இடையில் நம்முடைய வடமேற்கு அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய பிராந்தியம் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர் இந்த ஐந்து மண்டலங்களின் சார்பிலேயும் ஒவ்வொரு வாரமாக எடுத்து அவர் ஜெபித்து வருகிறார்கள். நம்முடையதான நாள் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். உடைய பெயர்களை ஆமாம் மற்றவங்க கேட்கும்போதும் நீங்கள் கொடுக்கும்போது கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 1ஆம் தேதி இப்போ வர்ற வாரம் சனிக்கிழமை 1ஆம் தேதி 1ஆம் தேதி காலையில் ஆமாம் அந்த வாக்குத்தத்து ஆராதனை காலையில் ஒளிபரப்பு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். அந்த காலையில் நீங்கள் அதை கேட்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதில் இணைந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். You're watching NMKL AG Media. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலை வேளையிலே
ஆராதிக்கும் முடிய வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தங்களை ஆஸ்வதிப்பாராக. பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தங்களோடு கூட இருக்கிறார். மறவாத தெய்வம், மாறாத நேசர், அவர்களோடு கூட இருந்து இந்த ஜூலை மாதம் 4வது வாரத்திலும் ஆண்டவர் இயேசு உங்களை அற்புதமாக வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். இப்போதும் நமக்காக பாசம் அவர்கள் முன்னாடி வந்து இன்று இந்த வாரம் முழுவதும் பிறந்த நாள் திருமண நாள் காண்க பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். விசுவாசப்படைய தேவைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக அவர் ஜெபிப்பார்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் விசேஷித்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்கு வாழ்த்துதல்களை செல்லிக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை இறக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கத்தாவே நீ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கத்தர் இந்த நாளிலும் கத்தாவே இந்த வருடம் முழுவதையும் அப்பா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. அப்பா ஆமேன் அப்பா. பிள்ளைகளுக்கு கத்தாவே துக்கத்திற்கும் பதிலாக அப்பா மகிழ்ச்சியை நீர் கட்டளையிடுவீராக. ஆமேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே. ஆமேன். புலம்பலுக்கு ஆனந்த தைலத்தை கொடுத்த கத்தர். ஆமேன். வருகிற கத்தாவே நாட்களெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கத்தாவே ஆமேன் அப்பா களி கூறுதலும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே இந்த நாளிலும் கத்தாவே அந்த நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த வருடம் முழுவதும் உம்முடைய மகிமைப்படுத்துகிறதான நாட்களாய் அமைய அனுக்கிரகம் செய்யும். விசேஷமாக கத்தா விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சகல தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. திருமண காரியங்கள் கத்தாவே, குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடணும், நல்ல சுகத்தையும் பலன ஆரோக்கியத்தை தரணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், கல்விகளில் சிறந்த ஞானத்தை தரணும், எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை தரணும், படித்த படிப்புக்கேற்ற வேலைகளை நீர் கத்தாவே கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக, போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். குடும்பங்களில் சமாதானத்தை தந்தருள்வீராக, நல்ல ஒரு ஐக்கியத்தை தாரும். சத்துருடைய போராட்டத்துக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கத்தாவே. நம்முடைய கிருபையின் பிரசன்னம் கத்தாவே பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தீய பழக்க வழக்கங்களுக்கும் நீங்களாக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பேன் என்று சொன்ன கத்தர். ஆமேன். கத்த எந்த தீமை அணுகாதபடி வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். ஆவிக்குரிய ஜீவித்தில் இந்த நாட்களில் வளர்ந்து பெருக அப்போ நல்ல ஜபத்திலே நல்ல குடும்ப ஜபங்கள் கத்தா வேத வசனங்களையும் ஆமேன் தேர்ச்சியடைய அனுக்கிரகம் செய்யும். அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். இந்த வார்த்தை நிகழ்ச்சிகளை வாசிக்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு வந்து ரெயின்போ டிவியில் நம்முடைய தான ஆராதனை 8 முதல் 9 மணி வரையிலும் நம்முடைய சபை ஆராதனை ரெயின்போ டிவி சேனலில் ஒளிபரப்பாகிறது. நீங்கள் அதை கண்டு தேவனை ஆராதியுங்கள். இன்றும் 9:30 மணிக்கு யூடியூப்பில் சிறுவர் ஆராதனை உண்டு. சிறுவர்களை உற்சாகப்படுத்தி அதை காணும்படி செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் 5 முதல் 6 மணி வரையிலும் இன்று மாலை 5 முதல் 6 மணி வரையிலும் சிஏ பிள்ளைகளுக்காக தம்பிமாருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பாஸ்டர் சுந்தர் சிங், தர்மபுரி பாஸ்டர் சுந்தர் சிங் பிள்ளைகளோடு பேசுவார்கள், பிரசங்கிப்பார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எல்லா பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தி கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யுங்கள். நம்முடைய தானே அதே ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் நம்பர் தான், நம்முடைய தான் நம்பர் தான். அதில் நீங்கள் பதிவு செய்ய உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். 6 முதல் 7 மணி வரையிலும் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் ஸ்டடியாக இருக்கும். பாஸ்டர் நம்மோடு வேத வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். மாலை 6 முதல் 7 மணி வரையிலும் பைபிள் ஸ்டடி இருக்கும். தின தியான நேரம் 5:30 மணிக்கு ஒவ்வொரு நாளும் அது ஒளிபரப்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிகாலை ஜபம் ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொண்டு அந்த நாளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ரீஜன் பெண்கள் ஜப தியானம் ஒவ்வொரு நாளும் 11:00 முதல் 12:00 வரையிலும் அந்தந்த நாள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் ஒவ்வொரு நாளும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை விசேஷித்த பெண்களுக்காக எல்லா ரீஜன் வைஸ் எல்லாருமே வந்து கலந்து கொள்ளுகிறதான ஒரு ஸ்பெஷல் ஆராதனையும் ஜபமுமாக அது நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 11:00 முதல் 12:00 வரையிலும் அந்த ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் நம்பர் நம்முடையதான டிவியில் அது ஒளிபரப்பாகும். அதில் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள்.
காண்டாக்ட் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இந்த 50 நாட்கள் உபவாச ஜபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினமும் ஒரு அரை மணி நேரமாவது குறைந்தது 2 பேராவது சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சிஏ கேர்ள்ஸ் ஜபம் ஜூம் ப்ரேயரில் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. 40 நிமிஷம்தான் அந்த 40 நிமிஷமும் அந்த சிஏ ஜூம் ப்ரேயரில் பிள்ளைகளை கலந்து கொள்வதற்கு உற்சாகப்படுத்துங்கள். அதே போலவே சிஏ பாய்ஸ் ப்ரேயர் டெய்லியும் ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் காலில் 7:30 to 8:30 வரையில் அது நடைபெறுகிறது. தம்பிமாரை நீங்கள் கலந்து கொள்ள, பெற்றோர் நீங்கள் தான் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், அதை செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் வேத ஆராய்ச்சிக்கான தனி குரூப் இருக்குது. 31ஆம் தேதிக்குள்ளார இந்த கொஸ்டின்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் எழுதி அனுப்புங்க. பெரிய பட்டணத்தார் நினச்சிதாங்களாம் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்க நற்குணசாலிகளானார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு கிடைத்த நேரத்தில் வேதாகமத்தில் அமர்ந்திருந்து தேவனை நாம் தியானிப்பதற்கு முயற்சி எடுப்போம். போதகரை சந்திக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். போதகருடையதான நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் நாம் ஒவ்வொரு வாரமும் வேத வாசிக்கிறோம். இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் தயவாக வீட்டிலே நாம் எப்போதும் எழுந்து நின்று வாசிப்பது அது முறைமையாக இருக்கிறது. ஆகினால வீட்டில் இருப்பவர்கள் தயவாக எழுந்திருந்து வேதத்தை எடுத்து வைத்து கொண்டு நாம் வாசிப்போம். நமக்காக பாஸ்டர் சத்யகுமார் வந்து வாசிப்பார்கள். ஆமேன். இன்றைய தினம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் பக்கு எண் 222 வசன பிரதி வசனமாக வாசிக்கலாம். வீடுகளில் இருந்தாலும் எழும்பு நின்று பயத்தோடும் பக்தியோடும் நாம் வாசிப்போம். வாசிக்கிறேன். சேயீர் மலை வழியாய் ஓரேப்புக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதீஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. எஸ்போனில் குடியிருந்த ஏமோரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்தரோத்திலே குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறியடித்த பின்பு 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கியிருந்தது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்தில் இருக்கிற கானானின் தேசத்திற்கும் லீபனோனுக்கும் ஐவிராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்க கூடாது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் வேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக நீ செய்ய சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள். ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராக இருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகதாட்சண்யம் பாராமல்
பெரியவனுக்கு செவிகொடுப்பது போல சிறியவனுக்கும் செவிகொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுகிறீர்களாக. நியாயப்பெரு நாய் தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேப்பை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியின் மலைநாட்டுக்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவிலே சேர்ந்தோம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாய் கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாகுருடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தேர்ந்தெடுத்து அனுப்பினேன். அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறது என்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகி கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்குள் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன் என்று கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்து கொண்டு மலை மேல் ஏற ஆயத்தமாக இருந்தீர்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயிர் தொடங்கி ஓர்மாம் மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. சபையர் சேர்ந்தே வாசிப்போம். இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாக இருந்தீர்கள். ஆமீன். கர்த்தர் கொடுத்ததான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.
நாம் யாவரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி தேவனுடைய இருதயத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போமாக. தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் இந்த நாட்களில் தேசத்தில் பரவி இருக்கிற அந்த வாதையை தேவன் இரக்கமாகவும் தயமாகவும் எடுத்து போடும்படியாகவும் ஒருமனப்பட்டு நாம் பாரத்தோடு ஜெபிப்போமாக. சர்வ வல்லமுள்ள தகப்பனே, எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இந்த நாட்களில் பா நிலவிருக்கிற அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே, அந்த வாதையை தேவன் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் நாளுக்கு நாள் அப்பா அந்த வைரஸ் கிருமிகளின் தொற்று அதிகப்படியாய் ஆண்டவரே ஜனங்களை பாதித்து வருகிறது. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் மட்டுமல்ல அகில உலக தேசங்களிலும் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா இந்த வைரஸ் தொற்று பாதித்து வருகிறது. தேவன் அப்பா, ஸ்தோத்திரம், எங்கள் மேல் இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மீறுதல்களை, எங்கள் தேசத்தின் பாவங்களை, எங்கள் தேசத்தின் அக்கிரமங்களை, அசுத்தங்களை ஆண்டவரே ஒரு விசையாய் தயவாய் மன்னி ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கரைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பிற்காக ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வைரஸ் கிருமிகள் அப்பா தொடர்ந்து பரவாதபடி தேவன் அதை முற்றிலுமாய் அழித்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் இந்த வாதைக்கு பயந்து வாதையினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மரணத்தை தழுவாதபடி தேவன் தடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பா மரித்தோர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் மத்தியிலே ஆண்டவரே ஆரோன் நின்றதை போல இந்த நாட்களிலும் நாங்கள் நின்று அப்பா உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இந்த வாதையை தேவன் எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வைரஸ் கிருமிகளை அழித்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், ஆளுகிறவர்கள் பா யாவருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய அக்கிரமங்களை, அசுத்தங்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசம் பரிசுத்த குலைச்சலானதை மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தா, மீண்டும் எங்கள் தேசம் பரிசுத்தத்திற்கு நேராய் திரும்ப தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேசத்தில் காணப்படுகிற வேலை இல்லாத திண்டாட்டங்கள், பஞ்சங்கள் பாவி எல்லாம் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கையின் வருமானங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா எங்கள் தேசத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே யுத்தங்கள் செய்யப்படுகிற படிம்படியாய் ஏறெடுக்கிற எல்லா தேசங்களும் அப்பா ஆண்டவராய் ஒரு வழியாய் எதிர்த்து வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடத்தக்கதாய் தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உடைய சமாதானம் சந்தோஷம் எங்கள் தேசத்தில் காணப்பட வேண்டுமாய், ஆரோக்கியம் காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அப்படியே எங்கள் திருச்சபைக்காக வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆலய கதவுகள் திறக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபையாருடைய பாவங்கள், ஊழியர்களாக எங்களுடைய மீறல்கள், கீழ்ப்படியாமைகள் யாவற்றையும் தேவன் ஒரு விசையாய் தயவாய் மன்னித்து ஆண்டவரே மீண்டுமாய் ஆலயங்கள் செயல்பட ஆண்டவரே உம்மை பரிசுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பரிசுத்தமாய் நாங்கள் வந்து உம்மை கூடி ஆராதித்து மகிமைப்படுத்த உம்முடைய வார்த்தையை கேட்டு கனப்படுத்த ஆண்டவரே அதை பின்பற்ற கீழ்ப்படிய தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உன்னுடைய மகிமை எங்கள் ஆலயத்தில் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் கழிகூற உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில், எங்கள் நாமக்கல் பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஜனங்கள் யாவரும் இந்த நாட்களில் சத்தியத்தை கேட்கிற செவிகளையும் இருதயத்தையும் தேவன் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், குணப்படுகிற இருதயத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மனம் திரும்ப கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் பட்டணத்தில், எங்கள் இந்திய தேசத்தில், அகில உலக தேசங்கத்தில் ஆண்டவரே உண்டாக தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமா, எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சபையை, சபையாரை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் வளத்தை ஆசீர்வதிங்க, மழை வளத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆகாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வாதமாய் காணப்பட ஆண்டவரே பரிசுத்த தேவன் உலாவுகிற, வாசம் செய்கிற
வைத்திருந்த தேசம் பரிசுத்த குலைச்சலாகாமல் ஆண்டவரே பரிசுத்தமாய் காணப்பட தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்கர்த்தாவே சைனாவிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்க அந்த தேசத்தின் ஆண்டவரே நிலவுபடுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரங்கர்த்தா உங்கள் பிள்ளைகளுக்கு சாதகப்பட்டினை பாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சீனா தேசத்தின் அப்பா உமக்கு கீழ்ப்படியாகிற போக்குகள் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சத்தியம் அங்கே ஊன்ற கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அகில உலக தேசங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் ஒவ்வொரு தேசத்தின் மேலும் இறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் நாமக்கல் பட்டத்தில் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதலை காண தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பின்மாறி மலை ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். You're watching NMKL AG Media. நாம் இப்பொழுது சிறப்பு பாடலே ஒன்று பாட கேட்போம். லிடியா வந்து நமக்காக ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட காணப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை ஆண்டவர் தந்தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வாசித்ததான வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம். இதுவரையிலேயும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் காலைதோறும் நாம் அனுதின தியானத்தை நாம் அதை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். நேற்றைய தினத்தோடு 1வது அதிகாரம் நேற்று நிறைவடைந்தது. இன்றைக்கு உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திற்கு நேராக நாம் திரும்புகிறோம். இன்றைக்கு அதனுடையதான முக்கியமான ஒரு வசனத்தை நான் உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து அந்த 11வது வசனத்தை நாம் வாசிப்போமா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகின்றதான வார்த்தை 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு உள்ளதான செய்தி என்னவென்று சொன்னால், 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற அதன்படியே 1000 மடங்கு நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே சமயம் இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரெண்டுக்கும் ஒரே செய்தி. பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், இழந்து போகாதிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சத்தியத்தை இன்று நாம் கவனமாக நாம் கேட்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இன்று என்னோடும் எங்களோடும் நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வானம் திறந்து எங்களோட பேசுங்க. நாங்கள் கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்திடலும். நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை அமன் திறந்திடலும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே அப்பா விசுவாசித்து கீழ்ப்படியும்படி எங்களுடைய இருதயத்தை திறந்திடலும். புரிந்து கொள்ளும்படி மனதை திறந்திடலும். என்னோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமையான கிருபைகள் உண்டாக. கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை 1000 மடங்காக ஆசீர்வதிக்கப் போகிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் போது நம்ம நடந்து கொள்ள வேண்டியதும் என்ன, பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், இழந்து போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. 3 வார்த்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், இழந்து போகாதிருக்க என்ன செய்ய வேண்டும். ஆமென். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம மேலே பொழிந்தருளும் போது நடந்து கொள்வது என்ன செய்ய வேண்டும். 1, நம்பர் 1, முதலாவதாக ஆமென் ஸ்தோத்திரம். 1வது அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் பார்க்கும்போது ஆமென் 13வது வசனத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பேர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக நீ செய்ய சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள். ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சாபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். தலைவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தார். இன்றைக்கு நாம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நடத்துகிற
தலைவர்கள் நமக்கு தேவை. தலைமைத்துவத்துக்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்கள். சரியான தலைமையை பின்பற்றுங்கள். நான் கேட்கிறதான அநேக அவன் வாலிப தம்பிமார்கள் நடுவிலேயும் அநேக இளம் ஊழியர்கள் வாழ்க்கையிலேயும் எனக்கு அவங்க சொன்னதான ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் எனக்கு கிடைக்கவில்லை, என்னை நடத்துவதற்கு என் மேல் அன்பு வைத்து எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை பயன்படுத்தி எனக்கு உதவி செய்கிற நல்ல தலைவர்கள் எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு தலைமைத்துவ குறைபாடை சொல்லி வருத்தப்பட்டதை கேட்டிருக்கிறேன். 1000 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா சரியான தலைமையை பின்பற்ற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு தேசத்தினுடைய தலைவிதி எதை பொறுத்து இருக்கிறது தெரியுமா? அந்த தேசத்தினுடைய தலைவனுடைய தலைவிதி தான் தேசத்தினுடைய தலைவிதியும். ஆமா, எப்படிப்பட்டதான தலைவர்கள் நம்மை ஆளுகை செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைய இருக்கிறது. எப்படிப்பட்டதான தலைவர்கள் நம்மை ஆளுகிறார்கள், எப்படிப்பட்ட தலைமைத்துவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இங்க பார்க்கிறோம் எப்படிப்பட்ட தலைமைத்துவம் இருக்க வேணுமா? 5 காரியங்கள் அங்க ரத்தன சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18:21 வாசிக்கிறோம். யாத்திராகம் 18:21 தேவனுக்கு பயந்தவர்கள், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள், தேவனுக்கு பயந்து மனிதர்களை மதித்து, நாம் தேவனுக்கு பயந்து மனிதர்கள் மேல இரக்கம் பாராட்டுகிற நல்ல தலைவர்கள், தேவனுக்கு பயந்த தலைவர்கள் நமக்கு தேவை. 2வதாக உண்மையுள்ள தலைவர்கள் நமக்கு தேவை. உண்மையுள்ளவர்கள், உண்மையுள்ள தலைவர்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. உண்மையான தலைவர்கள் எல்லாவற்றிலையும், காசு விஷயத்துல உண்மை, வாயின் வார்த்தையில உண்மை, பொய்களை பேசி பொய்களை ஊதுகிறவர்கள் அல்ல, அவன் மெய்யானவற்றை பேசுகிற உண்மைகளை பேசுகிறவர்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தருவாராக. 3வதாக பொருளாசையை வெறுக்கிறவர்கள், பண ஆசை வேண்டாம், 5-க்கும் 10-க்கும் ஸ்தோத்திரம், இழிவான இச்சைகளுக்கும் இழிவான ஆதாயத்துக்கும் ஆமா விலை போகாத தலைவர்கள் கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படிப்பட்ட தலைவர்களை ஆமென் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தலைவர்களை பின்பற்ற கர்த்தர் நமக்கு கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தல்வாராக. திறமை உள்ளவர்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. திறமை உள்ள ஆட்களை நாம் பின்பற்ற கர்த்தர் உதவி செய்ய முடியும். நமக்கு மேலே இருக்கிறதான தலைவர்கள் திறமை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு திறமையும் இல்லாதவர்களாக இருந்தால் நம்மளை எப்படி நடத்துவார்கள் என்று யோசித்து தான் பாருங்களேன். திறமை இல்லாதவங்க எப்படி யோசி நம்மளை நடத்துவாங்க? ஒரு நிர்வாக திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு முன்னின்று நடத்துகிற முன்னால் செல்கிறவர்களாக இருக்கிற திறமை உள்ளவர்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. அடுத்ததாக ஒரு நிர்வகிக்கிறதான நல்ல ஞானம் உள்ள, நல்ல விவேகம் உள்ள, நல்ல அறிவு உள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தலைவர்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை உடைய தேசம் ஆமென் சிறந்த தேசமாக இருக்கும். அப்படிப்பட்ட தலைமைத்துவம் உள்ளதான ஆமென் சபை ஆசீர்வாதமான சபையாக இருக்கும். தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மை உள்ளவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவர்கள், திறமை கர்த்தருடையதான வரங்களை பெற்றவர்கள். திறமைன்னா நம்மளை புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய அர்த்தம் வரங்களை, வரங்கள் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், விவேகம் உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள் கர்த்தர் வைத்தால் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும், 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தக்க வைக்கவும் முடியும். இப்படிப்பட்ட தலைமைத்துவம் இல்லையா? இல்லை என்றால் 1000 மடங்கு ஆசீர்வாதம் இழந்து போயிடுவோம். தலைமைத்துவம் சரியில்லை என்றால் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட தலைமைத்துவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கின்றீர்களா? மோசேயும் ஆரோனும் ஆமென் யோசுவாவும் அப்படிப்பட்ட தலைவர்களாக நிரூபிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால், 16:17-18 அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாட்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகி உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகதாட்சிணியம் பாராதிருங்கள். பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுங்கள். மனிதனுடைய முகத்துக்கு பயப்படாதீங்க. ஆமா, நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே
கட்டளையிட்டேன்கிறார். ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு ஆசீர்வாதத்தில் நாம் நன்றாய் நடந்து கொள்வதற்கும் தேவையான ரெண்டு முக்கியமான அம்சம் என்னன்னா, ஆமா, நீங்கள் சரியான தீர்மானம் எடுக்கணும். ரைட் டிசிஷன் அட் த ரைட் டைம் தட் வில் சேவ் யுவர் லைஃப். The right decision at right time will save your life. உங்க வாழ்க்கையை நல்ல சரியான தீர்மானத்தை சரியான நேரத்தில் நீங்க எடுப்பது உங்க வாழ்க்கையை ஆமா முன்னேற்றத்துக்கு கொண்டு வரும். அடுத்ததாக இன்னொரு வார்த்தை இருக்கிறது, the right solution. ஆமா, right solution, சரியான தீர்வு, the right judgment. சரியா ஜட்ஜ் பண்ணாம விட்டீங்களையா அப்படிம்பாங்க. தட்ஸ் ரைட் ஜட்ஜ்மெண்ட் அட் ரைட் டைம். சரியான தீர்ப்பு சரியான நேரத்தில் நாம் எடுத்தோம்னா நம்முடைய ஆசீர்வாதம் தக்க வைத்துக் கொள்ளப்பட முடியும். ரெண்டு காரியம், சரியான தீர்மானத்தை சரியான நேரத்தில் எடுக்கணும், சரியான தீர்ப்பை சரியான நேரத்தில் எடுக்கணும். அப்படி எடுத்தோம் சொன்னால் 1000 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இழந்து போக மாட்டோம். 1000 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு வரும்போதும் நம்ம சரியான தீர்மானமும் சரியான நியாய தீர்ப்பும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கு. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மனிதனுடைய முகத்துக்கு பயப்படாத, நியாய தீர்ப்பு தேவனுடையது. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்ன இடத்துல அவன் பிரமாணத்தின்படி தேவனுடைய கட்டளை. நமக்கெல்லாம் நம்மெல்லாம் யாருன்னு கேட்டால் பிரமாணிக்கர்கள். நாமெல்லாம் பிரமாணிக்கர்கள், நாமெல்லாம் பிரமாணத்தை பெற்றவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள், பிரமாணகர்கள். அல்லேலூயா. நாமெல்லாம் பிரமாணிக்கர்கள், பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள், கட்டளையின்படி நடக்கிறவர்கள், தேவ பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள், பிரமாணிக்கர்கள், அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள், அதற்கு அர்ப்பணித்தவர்கள். அவங்க தான் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தையும் 1000 மடங்கு அவன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். மூன்றாவதாக வசனத்தில் வாசிக்கும் போது இந்த 10 வேவுக்காரர்களுடையதான சூழ்நிலையை குறித்து நம்ம பார்க்குறோம். 10 வேவுக்காரர்கள் அவர்களை கர்த்தர் அனுப்பியிருந்தார். அந்த 10 வேவுகாரர்களை பற்றி ஆமாம் நாம 13, 14, 15 அதிகாரங்களில் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். 13, 14 இங்கே வேவுக்காரர்களை, ஒரு 12 வேவுக்காரர்களை என்னாகமும் 13 அதிகாரத்தில் மோசே தேர்ந்தெடுத்து அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அதை சுற்றி பார்த்து அதனுடைய விவரணங்களையும் அதனுடைய விஸ்தீரணங்களையும் அதனுடையதான ஆமாம் காரியங்களை குறித்து சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். அவள் போய் அவைகளை கற்றுக்கொண்டு அவைகளை சேகரித்து 40 நாளுக்கு பிற்பாடு அவள் வருகிறார்கள். தங்களுக்கு அந்த தேசத்தின் கனிகளை சிலவற்றத்தை கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்துல வந்து நம்முடைய தேவநாயக கர்த்தர் நம்ம கொடுக்கும் தேசம் நல்ல தேசம்னு நம்மிடத்துல சொன்னாங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவநாயக கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து நின்றீர்கள். அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தீர்கள். கர்த்தர் தம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்ம எமோரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்ம எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணினார் என்று நீங்கள் சொன்னீர்கள். அங்கே சொன்னார், நீங்கள் நாங்கள் எங்கே போவோம், அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் நம்மை நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதிலுள்ளவைகளுமாக இருக்கிறதே, ஏனாக்கிரின் புத்தரை கண்டோம் என்று நம்முடைய சொல்லி நம்முடைய இருதயத்தை எல்லாம் கலங்கம் பண்ணினாங்க. இது ஒன்று நடந்துச்சு. அதில் சொல்கிறார், என்ன அதில் சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, உங்களுடைய ஆண்டவர் அவளுக்கு முன் சென்ற தேவன். 30 வசனத்தில் சொல்கிறாரு, உங்கள் தேவன் உங்களுக்கு முன் சென்றார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். 31 வசனம், அவர் ஒரு மனிதன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல உங்களை ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். 32 வசனத்தில், நீங்கள் எங்கே தங்க வேண்டும் என்று பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் எப்படி போகணும்னு வழியை காட்டவும் ஆண்டவர் இரவில் அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமாக வந்தார். ஆகிலும் இந்த விஷயத்தில் நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. 1வது காரியம், நல்ல தலைமைத்துவம். நீங்கள் ஒரு தவறான தலைமைத்துவத்தை பின்பற்றினால் உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நீங்கள் ஒரு சரியான தலைமைத்துவத்துக்குள்ளே இருந்து ஒரு சரியான தலைவராக வராவிட்டால், உட்படுத்தி கொள்ளாவிட்டால் தோற்று போய் விடுவீர்கள், அனுபவிக்க முடியாது.
இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரமாணத்தின்படி கட்டளையின்படி சரியான நேரத்தில் சரியான தீர்மானம் எடுத்து சரியான தீர்வை சரியான நேரத்தில் ஆமென் எக்ஸிக்யூட் பண்ணி நாம நியாய தீர்ப்பை செலுத்தினால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மூன்றாவது, நீங்கள் அவரை உங்களை நடத்தி வந்த தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும். இதுவரை ஆண்டவர் நடத்தி வந்தார், அவர்கள் சொல்றார் இந்த 40 வருஷமா உங்களை நடத்தி வந்தார். நீங்க எப்ப பார்த்தாலும் கீழ்ப்படுகிறது இல்லை, நீங்கள் கலக குணமுள்ளவர்களா இருக்கிறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கீங்க. விசுவாசிக்கிறது இல்லை, நீங்கள் விசுவாசிங்கள். நீங்கள் ஆராதிக்கும் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் சொல்லும் போது இப்படி சொன்னார், ஜபத்தினாலே பெற்றுக்கொண்டதை ஜபத்தினால தான் காப்பாற்ற முடியுமா, ஜபத்தினால் பெற்றுக்கொண்டதை ஜபத்தினாலே பாதுகாக்க முடியும். நம்ம நிறைய காரியங்களை ஜபத்தினால பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஜபிக்க மறந்துடுறோம். நீங்க ஜபிக்க மறந்துட்டீங்கன்னா பிறகு அந்த காரியம் உங்களுக்கு இருக்காது. 1000 மடங்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் தொடர்ந்து நீங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும். நம்ம நடத்தி வந்த தேவன் மேல விசுவாசம் வைத்தால் உங்களுடைய விசுவாசமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் விசுவாசத்தை இழந்தீர்கள் என்றால் நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதமும் இழந்து போவீர்கள். ஆகினாலே விசுவாசம் 3வது முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். 4வது 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்ம அதில் பெற்றுக்கொண்டதை அதில் நம்ம வாழ்கின்ற போது எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4வதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 36வது வசனம் 1 அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கிறோம். 35-36 உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும், எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். ஆமென். எப்புன்னையின் குமாரனாகிய காலேப், ஏன்னா அவன் உத்தமமாய் பின்பற்றினான். எல்லாரும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்திலிருந்து புறப்பட்ட 603,750 பேரில் யாமன் 603,748 பேர் போயிட்டாங்க. 2 பேர் தான் மிச்சம். அந்த மிச்சப்பட்டதில் ஒருத்தன் ஜோசுவா, இன்னொருத்தர் காலேப். அவன் தேவனுக்கு முன்பதாக அவன் உத்தமமாக இருந்தான். ஸ்டாண்ட் அவுட் பர்சன், தனித்து நின்றான். அத்தனை பேரும் ஆமாம் அவர்கள் தவறான ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை சொன்ன போதும், அவள் அத்தனை பேரும் எதிர்மறையான அறிக்கை கொடுத்த போதும், அவள் அத்தனை பேரும் ஆமென் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து நின்ற போது, அவள் அத்தனை பேரும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கலகம் பண்ண போது காலேப்பு உத்தமமாய் பின்பற்றினார். எல்லாரும் விட்டு விலகின போது அவன் விட்டு விலகவில்லை. உத்தமமாய், உண்மையும் உத்தமமாய் இருந்தால் 1000 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உண்மையும் சின்ன விஷயத்துல கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தால் ஆகையால் நானே அநேகத்தில் பெரியவனாக்குகிறேன் சொல்றார் அல்லவா. ஆமென். அவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்தில் பிரவேசி. அவருடைய சந்தோஷம் தான் 1000 மடங்கு ஆசீர்வாதம். அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இழந்து போ. என்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற உண்மை, என்னைக்கு நீங்க இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது, காரணம் உங்க உண்மையும் உங்க உத்தமும் தான். உங்க இளம் வயதுல காலேப்பே, நீ இளம் வயதுல உண்மையும் உத்தமமா இருந்தபடினா தான் உனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீ என்றைக்கு இந்த உண்மையும் உத்தமத்தையும் உன் வாழ்க்கையில இழந்து போகிறாயோ அன்னைக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தையும் நீ இழந்து போவாய். எச்சரிக்கையா இருக்க, உண்மைக்கு பதிலாக போய் வந்துடக்கூடாது, உத்தமத்துக்கு பதிலாக கோணலும் மாணலுமான கேடுபாடு வந்துடக்கூடாது. கெட்டுவிட்டு அம்னை இழந்து போயிடும். உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் இதாவது 4வது விஷயமா பார்க்குறோம். 5வது காரியம், 5வதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, 5வதாக தொடர்ந்து இந்த வசனத்தில் கடைசியை பார்த்தீங்கன்னா, 42வது வசனத்தில் 46வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடி, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடி போகாமலும் போகாதீங்க, யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, யுத்தம் பண்ண வேண்டாம், நான் உங்கள் நடுவே இறேன், நான் உங்கள் நடுவில் இருக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். என்ன நடந்துச்சுன்னா, இப்படி ஆண்டர் சொல்லிட்டார், கோபப்பட்டு இவங்க எல்லாம் எதிர்த்து நல்லா திரும்பி போங்க, இனி நீங்க கொஞ்சம் வருடம் என்ன செய்வீங்க, சுற்றி திரும்பிங்க, 40 வருடம் சுற்றி திரும்பிங்க,
யார் யாரெல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்களோ அவர்களை ஒருத்தர் கூட மிச்சப்படுவதில்லை சொல்லிட்டார். எல்லாரும் செத்து போவீங்க, உங்களுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். 30 வசனத்தில் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீ பிரவேசிப்பதில்லைன்னு மோசேக்குமே சொல்லிட்டார். 39 கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளில் நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள், நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவங்களுக்கு ஒரு சிச்சையை ஆண்டவர் கொடுக்குறார், அவங்களுக்கு ஒரு கடிந்து கொள்ளுற கர்த்தர். கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டார், கர்த்தர் அவர்களை சிச்சித்தார். God condemned them and he punishes them. அவங்களுக்கு அவங்களை தண்டித்தார். அந்த தண்டனைங்கிற வார்த்தைக்கும் சிச்சைங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. சிச்சைன்னு சொன்னா சாஸ்டிஸ்மெண்ட் அப்படின்னு வார்த்தை, சும்மா தட்டி கொடுக்கறது. அவனை சீர்படுத்துவதற்காக ஒரே அடியாக அடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு அவனை அடித்து அவனை சரிபடுத்துவதற்காக ஒரு அடி அடிக்கிறார். அதுக்கு பேர் தான் சிச்சை. அப்ப தேவனுடைய கடிந்து கொள்ளுதலும் தேவனுடைய சிச்சையையும் நாம் அனுபவித்து தான் ஆகணும். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறப்போகிறவர்களே, தேவனுடைய கடிந்து கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் அது வரைக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவித்த நீங்கள் ஒரு சின்ன தவறு செய்யும்போது, நீங்கள் ஒரு பெரிய தவறு செய்யும்போது, அவர் விரோதமாக போகும்போது அவர் உங்களை கடிந்து கொள்ளுவார். அப்படி அவர் கடிந்து கொள்ளும்போது அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சில காரியங்களால் அவருடைய பெயருக்கு அவதூறு பண்ணும் போதும் அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் போதும் அவரை மகிமைப்படுத்த நீங்கள் தவறும் போதும் அவருடைய வழிகளிலிருந்து நீங்கள் வலது புறம் இடது புறம் விலகும் போதும் ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய சிக்ஷையை அனுப்பும் போது அதை நீங்கள் அற்பமா எண்ணாதபடி அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அவருடையதான அவருடைய கடிந்து கொள்ளுதலையும் அவருடைய சிச்சையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பிழைத்துக் கொள்வீர்கள். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, நாங்கள் அப்படி அல்ல. வாசிங்க 43. அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவிகுடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடிந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயிர் தொடங்கி ஓருமா மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை. கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு செவி கொடுக்கவும் உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை கேட்கல. எப்படி இருக்கிறது புஸ்தகத்துல 12வது அதிகாரத்தில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் சிச்சித்தார் அவர்களை. இப்போ நமக்கு தேவையான ஒரு சத்தியம் என்னென்னா, நிறைய பேரை கர்த்தர் நம்ம 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெற அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் பிரயாணம் பண்ணி போய் சேர்கிறதான கானான் தேசம் எகிப்தை விட 1000 மடங்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பகுதி. உங்களை அழைத்தவர் சாதாரண விஷயத்துக்காக உங்களை அழைக்காமல் 1000 மடங்கு ஆசீர்வாதத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார். நீங்களும் பிரயாணப்பட்டு போகின்றதான இடம் 1000 மடங்கு ஆசீர்வாதம். அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ இழந்து போய்விடக் கூடாது. அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பின்னாட்களில் அனுபவிக்கும் போதும் நீங்கள் அதை இழந்து அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையான ஒன்று கடிந்து கொள்ளுதலும் சிட்சித்தலும். கடிந்து கொள்ளுதலும் சிட்சித்தலும் என்ற ஒரு சத்தியம் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது அதிகாரம் எபிரேயர் 12:5 அப்படி வாசிக்கிற 5வது வசனத்தில் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அப்பாட்ட அடி வாங்காத பிள்ளை இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்பாட்ட அடி வாங்காத பிள்ளை நிச்சயமா இருக்காது. எப்படியும் ஒரு நாள் பிள்ளை அப்பாட்ட அடி வாங்கியிருக்கும். ஏன்னா ஒரு அன்புள்ள தகப்பன் நிச்சயமா அடிச்சிருப்பார், அடிக்காம இருக்கவே மாட்டான். ஒரு அன்புள்ள தகப்பன் எப்படியும் தனக்கு தன்னுடையதான விருப்பு தன்னுடையதான மனதுக்கு ஏற்றபடி தன்னுடைய பிள்ளை நடக்காத போது அவன் நிச்சயமா எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளையை கடிந்து கொண்டுதான் இருந்திருப்பார். கடிந்து கொள்வார், நிச்சயமா கடிந்து கொண்டிருப்பார். நிச்சயமா அதை கீழ்ப்படியாம போகும்போது சிட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அடி
அது பேர் தண்டித்தல் என்றால் கொன்று போடுதல் அர்த்தம், சிட்சித்தல் என்றால் அவன் ஸ்தோத்திரம் அவன் அது அவர்களை அடித்து அவர்களை திருப்புகிறது என்கிறத பார்க்கணும். அடுத்த வசனம் 12:7 நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் தக்க அப்போது சிட்சிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தகப்பன் உங்களை சிட்சிக்கிறார். அந்த சிட்சித்ததுக்கு அப்புறம் உடனே மூஞ்ச தூக்கிக்கிட்டு 7 பேசாமல் இருந்தீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். பாம்பா நீ அவர் சிட்சிக்கும் போது அவருக்கு நீ கடிந்து கொள்ளும் போது அவரை சிட்சிக்கும் போதும் நீ அதற்கு விரோதமாக நீ அதை நீ சகிக்காவிட்டால் அதை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு அர்ப்பணிக்காவிட்டால் ஆமா சகிக்கிறவர்களா இருந்தாரா ஏற்றுக்கொண்டா அப்பான்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளாமல் போனா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரரா இல்லாமல் வேசி பிள்ளைகளா இருப்பீன்னு சொல்றாங்க. யாரைத்தான் கடிந்து கொள்வாங்க? அப்ப பிள்ளையை தான் கடிந்து கொள்வாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி வீட்டில் ஏற்படுற பெரிய பிரச்சனை என்னென்னா, யார் தப்பு செஞ்சாலும் என்னத்தானே திட்டுறீங்க, அவங்க தப்புனாங்க இவங்க தப்புனாங்க அது தப்புனாங்க அவங்களெல்லாம் விட்டுறீங்க என்னத்தானே திட்டுறீங்க, உன்னை தான் திட்டுவாங்க. ஏன்னா நீ பிள்ளை ஆனபடினால் உன்னை அவர் கடிந்து கொள்வார், உன்னை அவர் சிட்சிப்பார். மற்றவங்களை அவர் சிட்சிக்கிறது இல்லை. யாரை அவர் புத்திரனாக எண்ணுகிறாரோ, யாருக்கு அவருக்கு உரிமை இருக்கிறதோ, யாரு மேல அவங்களுக்கு உரிமை இருக்கிறதோ அவங்களைத்தான் அவர் சிட்சிப்பாரே தவிர, அவங்களைத்தான் கடிந்து கொள்வாரே தவிர மற்றவர்களை அவர் விட்டு விடுவார். யாருக்கு 1000 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். யாருக்கு 1000 ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு கர்த்தர் மனசுல அவன் திட்டம் வச்சிருக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் சிட்சிக்கிறார். இங்க பாக்குறோம் அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மா நாம் 5 நம்மை சிட்சிக்கும் போது நாம் 5 நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டியது அல்லவா? எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமா இருக்காது. எந்த ஒரு சிட்சையோ கடிந்து கொள்ளுதலோ இப்படி பேசிட்டாங்களே இப்படி சிட்சிச்சிட்டாங்களே நமக்கு ஒரு மாதிரி கோபமா தான் இருக்கும். ஆனா அதுல பழகினவர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், அது நீதியாகிய சமாதான பலனை தருமா. ஒரு 7 விஷயங்களை அடுத்து நான் வரிசையாக சொல்லி கோடு போட்டு காட்ட விரும்புகிறேன். சிட்சையும் உங்களுக்கு வரும்போது, கடிந்து கொள்ளுதல் வரும்போது 1000 ஆசீர்வாதத்தை தர இருக்கிறார் என்று எதிர்பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்தி 12 வசனம், நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். கர்த்தர் கடிந்து கொள்ளும் போதும் கர்த்தர் சிட்சிக்கும் போதும் எங்கே தவறு செய்தோமோ அந்த தவறை சரிப்படுத்தி, எங்கே தவறை விட்டோமோ அந்த தவறை சரிப்படுத்தி, செய்ய வேண்டியதை சரியாய் செய்து, ஜெபிக்காமல் இருந்தால் முழங்கால்களை சரிப்படுத்தி, பிசகி போனதை நேர்படுத்தி, ஆமா ஸ்தோத்திரம் பாதைகளை செவ்வைப்படுத்தி வாழுங்கள். அப்படி செவ்வைப்படுத்தினால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இரண்டாவது 14 வசனம் முதல் பகுதி, யாவரோடும் சமாதானமாயிருங்கள். எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள், எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள். யாரோடையும் உங்களை யார் ஒருவரை பார்க்கும்போது உங்கள் மனசில் எரிச்சல் வரக்கூடாது. யார் ஒருவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எரிச்சல், நீங்களே பார்க்கலாம். நான் உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், வேற எதுவுமே இல்லை. நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், யாரையாவது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக வருதான்னு பாருங்கள். எல்லாரும் முகத்தையும் பாருங்க, வீட்டில் அம்மா பாருங்கள், அப்பாவை பாருங்கள், பிள்ளைகளை பாருங்கள், உங்கள் நண்பர்களை பாருங்கள், உடன் பிறந்தவரை பாருங்கள். அவங்கள பார்க்கும்போது உங்கள் மனசில் ஒரு நல்லா இருக்குதா? உங்கள் மனசு நல்லா இருக்குதா? அப்படி மனசு நல்லா இருக்குன்னா ஓகே, ரைட், தோத்துடும். அங்கே எரிச்சலும் அல்லது வேற வேதனையும் ஒரு வருத்தமோ ஒரு கலக்கமோ ஒரு விதமான அழுத்தமோ வருமானா, நீங்கள் சமாதானமாக இல்லைன்னு அர்த்தம். சமாதானமாக கர்த்தர் கிருபை தருவார். நீங்கள் சமாதானமாக இருந்தால் தான் 1000 ஆசீர்வாதம். நேற்றைய தினத்தை நான் சொல்லும்போது சொன்னேன், அந்த போன வாரம் வாசித்ததான பகுதி 35 அதிகாரத்தில் எல்லைகளை கொடுக்கும்போது போட்டி போடக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பெருமைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம கிடைத்ததான சுதந்திரத்துக்காக, நம்ம கிடைத்ததான ஆசீர்வாதத்துக்காக, ஆமாம், நாம் போட்டி போடக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பெருமைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, மாறாக நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்ததாக 4வது காரியம்,
கிருபையை இழந்து போகாதபடி, கசப்பான வேர் வராதபடி, ஆமா பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்தம் இல்லாமல் அவன் ஒருவனும் கர்த்தரை அவன் நினைச்ச முடியாதான், தரிசிக்க முடியாதான். மூன்றாவது, பரிசுத்தம் இல்லாமல் அவன் தேவனை தரிசிக்க முடியாது. நாலாவது, கிருபையை இழந்து போயிடக்கூடாது, கசப்பான வேர் வரக்கூடாது. ஐந்தாவது, வேசித்தனம் காரியங்கள் வந்துவிடக்கூடாது. ஆறாவது, அவன் இச்சையான காரியங்கள் அவன் ஒரு வேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்திய 1000 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற ஒன்றே, 1000 மடங்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நேர சாப்பாட்டுக்காக 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. 1 நிமிஷ அற்ப சிற்றின்பத்திற்காக 1000 வருடமா கிடைக்கிற 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை 1 நேர சிற்றின்பத்துக்காக இழந்துடாத. 1 நேர சிற்றின்பத்திற்காக, 1 நேர போஜனத்துக்காக, 1 நேர ஆமா 1 நேர இன்பத்துக்காக, சிற்றின்பத்துக்காக 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, ஏழாவது, கண்ணீரோடு தேடியும் அவன் கிடைக்கலையா. திரும்ப வசனம் சொல்றது, இங்க சொல்லப்படலை காலமெல்லாம் ஏசாவுடைய வாழ்க்கையில, காலமெல்லாம் ஏசாவுடைய வாழ்க்கையில பழி வாங்கும் எண்ணத்தோடையே வாழ்ந்து கொண்டிருந்தான். காலமெல்லாம் அன்றைக்கு ஏற்பட்டதுனால வனாந்திர பயணத்துல அவங்க வந்தபோது, சேயீர் மலை தேசத்துக்கிட்ட வந்தபோது போக விடமாட்டேன்னு சொல்லி அப்பமும் பழி வாங்கினான். அதன் பின்பு பாபிலோனியருக்கு அவன் விரோதமாக அவன் ஜனங்கள்லாம் ஓடின போதும் இந்த இவர்கள் ஏதோமியர் அவர்கள் தான் இந்த சொல்லப்பட்டிருக்க ஏசா வம்சத்தினர், இவர்கள் அவர்களுக்கு பழிவாங்குற எண்ணமாக இருந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஏசாவின் புத்திரர் இஸ்ரவேலர்கள் மேல ஒரு பழிவாங்கும் எண்ணத்தோடையே இருக்கிறாங்க. பழிவாங்கும் எண்ணத்தோடைய, எப்போ பழிவாங்கலாம், எப்படி பழிவாங்கலாம். இதனால 1000 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காமல் போனது. நீங்களும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் வேணும் என்றால் பழிவாங்கும் எண்ணத்தை தூக்கி போட்டு பரிசுத்த சிந்தனையை கொண்டு வந்து ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7 காரியங்களை நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள, அதை இழந்து போகாமல் இருக்க, அதை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது, சரியான தலைவரை, உங்கள் வாழ்க்கைக்கு சரியான தலைவரை தேர்ந்தெடுத்து பின்பற்று. இன்னைக்கு யாரை நீ பின்பற்றுகிறாய், இன்னைக்கு யாரை நீ சேவிக்கிறாய், இன்னைக்கு உனக்கு உரியதான தலைவன் யார், நீ யாரை தலைவன் என்று நீ சொல்லுவாய், உன்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவன். எனது தலைவன் இயேசு, நீ சொல்ல முடியுமா? இதுவரை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீ, உனக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் இப்ப தேவையா? இன்னைக்கு உனக்கு ஒரு 1000 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு தேவையா? முதலாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்துக்கொள். நீ யாரை நீ தேர்ந்தெடுத்திருக்க, உன்னுடைய தலைவன் யார், நீ யாரை ஆராதிக்கிறாய், நீ யாரை வழிபடுகிறாய், நீ யாரை பின்பற்றுகிறாய், நீ யாருக்கு கீழ்ப்படுகிறாய், நீ யாருக்கு சேவகம் பண்ணுகிறாய், அதுதான் உன் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே தலைவராய் கொண்டிருக்கிறோம். கர்த்தராய் இயேசுவை தலைவராக கொண்டவருடைய வாழ்க்கை 1000 மடங்கு ஆசீர்வாதம். உன் யாரை வழிபடுகிறாய், யாரை பின்பற்றுகிறாய், யாருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறாய், யாருக்கு சேவகம் பண்ணுகிறாய், யார் உன் தலைவர், இயேசுவின் தலைவரானால் ஆமென் ஸ்தோத்திரம். யெகோவாவின் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், அவருனை வலிமையாய் நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரையே நீங்கள் விசுவாசியுங்கள். எல்லா சூழ்நிலையும், எதிர்மறையான சூழ்நிலைகளில் அவருக்கே உண்மையும் உத்தமமாயிருங்கள். கடிந்து கொள்ளும் போதும், சிக்ஷிக்கும் போதும் ஆமென் சரியாயிருங்கள். சரியானதை செய்யுங்கள், செய்ய வேண்டியதை செய்யுங்கள், உறவுகளை பேணுங்கள், பரிசுத்தமாயிருங்கள், பாவத்தை வெறுத்து விடுங்கள், பழி வாங்குவதை தூக்கி எறியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு இன்னைக்கு என் காலையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அருமையான சகோதரனே. டிவிலையோ யூடியூப்லையோ பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார்.
அதற்கு முன்பதாக உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். அதற்காகத்தான் 40 வருட வனாந்தர பயணம் அவளுக்கு அனுமதிக்கப்பட்டது. உனக்குள்ளே தேவனை கர்த்தரையே தெய்வமாய் கொண்டு அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவரை பின்பற்றுவோமா? அவரையே பின்பற்றி அவர் வழிகளில் நடக்க கர்த்த கிருபை தருவாராக, கர்த்த கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணுவோமா? இன்னைக்கு ஆண்டவரே உண்டிய ஆமா நெஞ்சில் இடதுகையை நெஞ்சில் வைத்து வலதுகையை உயர்த்தி ஆண்டவர் நீரே என் தலைவர் என்று சொல்லுங்கள். இயேசுவே உண்மையே நான் என் தலைவராக கொள்கிறேன் அப்பா. உம்முடைய பிரமாணங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன்ப்பா. இதுவரைக்கும் யாருக்கு நீ கீழ்ப்படுகிறாய்? யாருக்கு நீ பயப்படுகிறாய்? யாருக்கு நீ அஞ்சு நடுங்குகிறாய்? கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிப்பாயா? அவர் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசிப்பாயானால் அவருடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் விசுவாசி அவருடைய சிக்ஷிக்கும் போதும் அவர் உன்னை கடிந்து கொள்ளும் போதும் அதற்கு உன்னை உட்படுத்தி கொண்டு அதற்கு நேராக நீ நடந்து கொள்வாயானால் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபை ஆண்டவர் தர. உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிற அவர்களை கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் ஜெபம் செய்வோமாக. ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தரக்கூடிய மேன்மையான ஒரு வாழ்க்கை முறையை கத்தந்தனால் என்னுடைய போதகர் பிரசங்கித்திருக்கிறார்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிரமாணத்தை உடையவர்களாக வாழுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு அழைத்திருக்கிறார். மாத்திரமல்ல ஆண்டவரை விசுவாசிக்க கூடாதபடி அப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்வில் வந்துவிடாதபடி அவரை எந்த சூழ்நிலை விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உத்தமமாய் வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. தேவனுடைய சிக்ஷைகளை அற்பமாய் எண்ணாமல் அது நின்று நம்முடைய சிரசை விலக்காமல் உத்தமமாய் பின்பற்றும் போது கர்த்தர் மேலான ஆசீர்வாதங்களை தருவார். மாத்திரமல்ல நெகிழ்ந்த கரங்கள் முழங்காலை திரும்ப நிமிர்த்தி ஆண்டவரிடத்தில் மீண்டும் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக சமாதானம் உடையவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் போது தேவனுடைய எல்லா நன்மைகளையும் உடன்படிக்கைகளையும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக நம் வாழ கிருபை இழந்து போகாதபடி ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலே எகிப்தின் அனுபவங்களை காட்டிலும் விசுவாச மார்க்கத்தாராய் வந்து 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படி மகிமையான ஒரு உன்னதமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை 1000 பிரயாசப்பட்டும் ஒரு நன்மை கண்டடையாத ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு விசுவாசத்தினாலே 1000 மடங்கு ஒரு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தருகிற தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியுங்கள். 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தந்து பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு யாவருக்கும் தரும்படி ஒரு உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் இப்போது ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கிருபையா நீர் எங்களோடு நீர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ள ஜனம் ஆண்டவரே. நாங்கள் உடன்படிக்கையின் புத்திரர்களாக வசனத்தை கை கொள்ளுகிற நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் விசுவாசித்து முன்னேறி செல்ல கர்த்தருக்கு அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். உத்தமமாய் பின்பற்றி ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள ஒரு நல்ல புத்திரராய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே எங்களுடைய சிட்சிகளின் அற்பமாய் எண்ணாதபடி உட்பட்டு ஆண்டவரே உமக்கு உண்மை உள்ளவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக உம்முடைய பொறுப்பை பெற்றுக்கொள்ளவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் ஆண்டவரே முழங்காலை திரும்ப நிமிர்த்தி ஆண்டவரே கைகளை நெகிழ விடாமல் நன்மை செய்யவும் பரிசுத்தமாயிருக்கும் கர்த்தர் கிருபை தாரும். இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே பல நாட்களிலே சோர்ந்து போன ஒவ்வொருடைய இருதயங்களையும் தேற்றி 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை உம்மை நாமத்தினாலே வைக்கிற விசுவாசத்தினாலே பெற்று அனுபவிக்க நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே எகிப்தின் அனுபவங்கள் மாறுவதாக, கானான் தேசத்தின் அனுபவங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்க ஜீவிக்கிற ஒரு அனுபவங்களை நீர் எங்களுக்கு கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் செய்தி கொடுத்த நம்முடைய தாசனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அப்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்னுடைய விசுவாச பிள்ளைய வாழ்வு நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் திரையில் காண்கிறதான ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்யுங்கள். ஆமென். எங்களை தொடர்பு கொண்டால் அனுதின ஜபம் என்றதான ஒரு சிறிய புஸ்தகத்தை உங்களுக்கு நாங்கள் இலவசமாக நாங்கள் கிடைக்க பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம புஸ்தகத்தையும் நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களுக்கு ஒரு வேதாகமத்தை பரிசாக கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாமக்கல் ஏஜி மீடியா என்கிற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். மேலும் எங்களது சபையின் அனுதின நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வதற்கு அருகில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் செய்யுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். உங்களின் தெளிவான முகவரியை உங்கள் ஃபோன் நம்பருடன் சேர்த்து எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முகவரி 696A அன்பு நகர், சேலம் ரோடு, நாமக்கல். மேலும் உங்களின் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி namakkalag@gmail.com அல்லது www.namakkalag.in என்ற எங்கள் இணைய முகவரியிலும் தெரிவிக்கலாம். மேலும் www.facebook.com@tcnathan என்ற முகநூல் பக்கத்திலும் எங்களை பின்தொடரலாம். நாமக்கல் ஏஜி மீடியா என்ற எங்களது யூடியூப் சேனலின் மூலமாக எங்களுடைய சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை எங்களது யூடியூப் சேனலின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.